ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய சில திருமண வரன்கள். பெயர் பார்த்தீங்கன்னா சித்ரா. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க. இவங்களோட ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 20,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருநெல்வேலியில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க. உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ரெண்டு தங்கைங்க இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிருச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும். ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி பெண் குழந்தை ஒன்று இருக்குதுங்க. ஸோ இப்போது தன்னோட குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவு உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்ததான் நான் பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கயல்விழி. இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி மீன ராசிங்க. எங்களோட ஜாதி ஆதி திராவிட இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரி செங்கல்பட்டில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தாங்க டிவோர்ஸும் ஆயிருக்குது. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்குங்க. ஸோ இப்போ தன்னுடைய பெண் குழந்தைங்களுக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியும் அவ்வளோவுக்கா இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு விவசாய தொழில் தாங்க செஞ்சிட்ருக்காங்க. விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குங்க. ஒரே ஒரு சொந்த வீடு மட்டும் இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும். ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, விவசாய தொழில் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னையும் தன்னோட குழந்தைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் போதும், மற்றபடி ஜாதியோ வசதியோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா. இவங்களோட வயசு 32 வயசு ஆகுது. இவங்களோட ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இவங்களோட ஜாதி யாதவரிடத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களோட வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க, சொந்தமாக டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிதம்பரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்கா ரெண்டு பேத்துக்குமே திருமணம் ஆயிருச்சுங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் ஜாபில் இருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.